வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான ஒரு இது ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் ஜெயஸ்ரீ பாலன் அட் ஜிமெயில் டாட் காம் த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். இப்போது நம்ம ஒரு ஜாதகம் படிக்கும்போது சில சமயத்தில் நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு கண்ணுக்கு படும். எல்லாருடைய ஜாதகமும் உடனடியாக நமக்கு புரியாது. சில சமயத்தில் நமக்கு சில ஜாதகங்கள் மிக மிக அருமையாக பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா பார்த்த உடனேயே சில விஷயங்கள் நமக்கு புரிபடும். எனக்கு நிறையா வாட்டி இது மாதிரி டெஸ்டிங் மாதிரி ஆக்சுவலாக அது. ஒரு வாட்டி எனக்கு என்னாச்சுன்னு கேட்டேனாக்கா, ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் என்கிட்ட கன்சல்டேஷன் வந்தாங்க. அவங்க கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, என் பையனுக்கு டாக்டர் அட்மிஷன் கிடைக்குமா, இல்லை இன்ஜினியரிங் கிடைப்பானா, பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஃபாரின் கண்ட்ரி போவானா, இந்த மாதிரியான ஒரு நல்லவே ஒரு நன்னா படிக்கிற ஒரு குழந்தைக்கு எல்லா அப்பா அம்மாவும் சந்தேகம் வரும் இல்லையா. அவங்க வந்து இந்த எஜுகேஷனுக்காக எடுத்திருந்த ஒரு கன்சல்டேஷன் தான் அது. நான் உடனே அது ப்ரிப்பேர் ஆகிட்டேன். நம்ம D24 சார்ட் பார்க்கலாம், இவங்க இவ்வளோ அழகாக கேட்குறாங்களே அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஜாதகத்தை ஓப்பன் பண்ணினா, அந்த பையன் வந்து மனநிலை குறைவான இருக்கிறத ஒரு ஜாதகம், உனக்கு ஆர்டிஸ்டிக் எதுவும் சொல்லலே அந்த மாதிரியான ஒரு ஜாதகம். ஸோ அது பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இவனால் கிராஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஈவன் அவன் வந்து 5th 6th ஸ்டாண்டர்ட் கூட இவன் படிச்சிருக்க முடியாது. ஆனால் அவங்க என்னடான்னா ரொம்ப பெருசு பெருசாக கேட்குறாங்க, பிஹெச்டி பண்ணுவானா, டாக்டர் பண்ணுவானா அப்படிலாம் கேட்குறாங்க. பட் நல்ல வேலை நான் ரொம்ப போல்டாக தான் ஹேண்டில் பண்ணேன். நான் அவங்க அப்பாக்கிட்ட க்ளீனாக சொல்லிட்டேன், எனக்கு என்னவோ நம்ம ரொம்ப படிச்சுப்பானே தோணலை, கொஞ்சம் சரியில்லை அப்படிலாம் கொஞ்சம் நல்லாவே தான் கொஞ்சம் இதுவாக கேட்டேன். அப்போ அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆமாம் அவனுக்கு சரியில்லை, அவனை இந்த மாதிரி அங்கே கொண்டு போய் இந்த மாதிரி போட்டிருக்கோம், சரியா இல்லை, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. நல்ல வேலை நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம அழகாக அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அவங்க என்ன டெஸ்டிங்காகலாம் கேட்கல. ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து தன்னோட குழந்தை நல்லபடியாச்சு அப்படிலாம் ஆவானா அப்படிங்கிறது, ஏன்னா அவனுக்கு பையன் எனக்கு அப்போவே 22-23 வயசு நினைக்கிறேன் நான், அநேகமாக 19-20 வயசு இருக்குமோன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு அப்பா அம்மா வந்து டெஸ்ட் பண்ணலை என்ன ஆக்சுவலாக, அங்கே வந்து அவங்களுக்கு இருந்த ஒரு ஆசையில் தான் அவங்க கேட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து ஒரு நம்ம மும்பையில் கிங்கானோட பையனோட ஜாதகம் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து பண்ணுறேன். பேர் ஆனால் வசியாக சொல்லி எல்லாரையும் இது பண்ண பிரச்சனையில் வேண்டான்னு சொல்லிட்டு, அதில் நிறையா விஷயங்கள் எனக்கு மிக தெளிவாக தெரிஞ்சுது. பார்த்த உடனே எனக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்லலாம், இது எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு நல்ல ஆஸ்ட்ரலாஜரால் எப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும், அது எப்படி நமக்கு தெரிகிறது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து விரிவாக சொல்லலான்னு வந்திருக்கேன். வாங்க போர்டில் போய் பார்க்கலாம். இந்த ஜாதகம் வந்து நான் துலா லக்னமாக எடுத்துட்டுருக்கேன், மற்ற எதுவும் மாற்றம் கிடையாது. இது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார், இது வந்து பூர நட்சத்திரத்தில் ராகு இருக்கார், இது வந்து லக்னம் சூரியன் ரெண்டுமே விசாக நட்சத்திரம், அண்ணா பார்த்துக்கோங்க விசாக நட்சத்திரம். இங்கே வந்து இவர் வந்து புதன் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார், இவர் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. இவர் வந்து மாரகன், ஓகேயா, புதன் வந்து இவருக்கு மாரகன். எங்கே இருக்காரு, வாட்டர் சைனில், ரெண்டு பேருமே வாட்டர் சைனில் தான் பரிவர்த்தனை ஆயிருக்கு. இப்போ இது வந்து செவ்வாய் வந்து மூல நட்சத்திரம், வீனஸ் சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது, பூரோட நட்சத்திரத்தில் இருக்குது, குரு வந்து சந்திரனோட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார், கேத்து புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் என்னென்னு கேட்டேனாக்கா, இவர் சாதாரணமாக சூரியன் எல்லாருக்குமே சூரியன் தான் சோல் சிக்னிஃபிகேட்டை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு சர ஆத்மகாரகா வந்து உங்களுக்கு இது சூரியன், அவரால் அவருக்கு வந்து நவம்சத்தில் இதில் மிதுனத்தில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இது வந்து மிதுனம் காரகாம்ச லக்னமாக நம்ம எடுத்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்னதுன்னு கேட்டால், இங்கே ராசிக்கு 5வது இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல ராசி இருக்கிறதே, சந்திரன் இருக்கிறது அஸ்வினியோட நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். இங்கே இது வந்து 9வது இடத்துல, இது வந்து செவ்வாய் மூல நட்சத்திரத்தில் இருக்குது. ஸோ இங்கே இதுவை பார்த்தா பூர்வ புண்ணியஸ்தானம் சரியாக இல்லை. அதே மாதிரியே லக்னத்துலேருந்து எடுத்து பார்த்தேனாக்க 5வது இடத்துல கேது உட்காந்துருக்கு,
இங்கே வந்து நயன்த் லார்டு வந்து இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவானோட இடத்துல வந்து மாரகனா மாறி எடுத்து. இப்போ காரகாம்ச லக்னம் மிதுனமாக எடுத்து பார்க்கும்போதும் அஞ்சாம் இடத்துல சூரியன் நீச்சம், ஒன்பதாம் இடத்துல போய் கேது உட்காந்துருது. ஸோ எல்லா இடத்துலையுமே பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போயிடுது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய நீச்சமாக எடுத்து அது நீச்ச பங்கமே ஆகலை. அதே மாதிரியே குரு நீச்சமாக எடுத்து குரு நீச்ச பங்கம் ஆகலை. பட் இதில் என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வந்து சிக்ஸ்த் லார்டு இந்த எயித்து அப்படிங்கிறத விபரீத ராஜயோகம், அதே மாதிரியே சனியும் குருவும் பரிவர்த்தனை ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் சுக்ரன் வந்து செவன்த் லார்டு இந்த நயன்த்து ராசி ஆஸ்பெக்ட்லேருந்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு யோகங்கள்லாம் இருக்குது. ஆனால் என்ன இதில் பிரச்சனை என்ன, ஏதனால இந்த மாதிரி ஒன்று ஆச்சு அப்படி பார்த்திங்கனாக்க, ஃபுல்லாகவே எல்லாமே மெலிஃபிக் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது நிச்சயமாக எடுத்து இது போய் ராகு இஸ் நாட் கம்ஃபர்டபுள் இந்த சிம்மா, இதில் வந்து கேத்து தான் இது சமயத்தில் இருக்கும். ஏன்னா ராகு போய் நெருப்பு கிரகத்தில் போய் உட்காந்துருக்கு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்க, இந்த இது வந்து ஒரு கவர்மெண்ட் பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டீஷியன் அந்த மாதிரியான ஒரு இடத்துல ராகு போய் ஃப்ரெண்டோட இடத்துல போய் உட்காந்துருது. அப்போது ஏதோ ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஃப்ரெண்டு, நல்ல ஹியூஜ் நிறையா பெரிய ராகு இது நல்ல பெரிய நிறையா பெரியங்களோட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ அவங்களோட சேர்ந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் இப்போ மூல நட்சத்திரம் இங்கே இந்த இதில் எப்போவுமே லக்னாதிபதி மூணாம் இடத்துல க்ரியேட்டிவ் இதில் போகுனாலே அவங்க சினி ஃபீல்டு. இங்கே வந்து டென்த்து லார்டு வந்து இந்த செவ்வாய், அதாவது கேந்திராதிபதி காமட் லைனில் போகிறதுனால தான் இவங்க சினி ஃபீல்டு. எதுக்காகனா லக்னத்தை வந்து துலாவும் போய் லக்னமாக எடுத்துட்டேன்னு கேட்டேனாக்க, இவங்க சினி ஃபீல்டில் இருக்காங்க. அதனால இந்த இடம் தான் இவங்க கரெக்டாக இந்த லக்னம் தான் சரிப்பட்டு வரும். ஓகேயா? ஸோ இங்கே இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. டென்த் லார்டு இந்த செவன்த்து அப்படிங்கும்போது இந்த பெரிய ராஜயோகம் இது க்ரியேட்டிவிட்டியில் போயிருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ், அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து ஒரு இதுக்கே கிரிக்கெட்டோட ஒரு இதுக்கே வந்து இவங்க வாங்கியிருக்காங்க, இவங்க அப்பாலாம் வாங்கியிருக்காங்க. இது வந்து இப்போ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இது மாதிரி சினிமா ஆக்டர்லாம் துலால் பார்த்தா நம்ம கமல்ஹாசனுக்கும் இதே மாதிரி ஒரு லக்னம் தான், இதே மாதிரி தான் சூரியன் உட்காந்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இருந்தால் கூட இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னு கேட்டிங்கனாக்க, இந்த ராகு இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரெண்டுனால இது வந்து இவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கார். ட்ரக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்க இந்த இடத்துல வந்து கோச்சார பிரகாரம் இங்கே ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது, இந்த இடத்துல கேது உட்காந்துருக்கு. ஸோ அதனால் இது வந்து ட்ரக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ ஒரு பாயிருக்காரு. அட் த சேம் டைம் இந்த இடத்துல இந்த கேது வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கு இல்லையா, அதனால் ஏதாவது கோபத்தில் தப்பு பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒருத்தர் யார் கழுத்தில் இது, அதாவது இந்த மேபி அவர் வந்து கையில் ஒரு கன் கூட லைசன்ஸ்டு கன் கூட கையில் வச்சுட்டுருக்கலாம், நல்ல பர்மிஷன் வாங்கி அது மாதிரி லீகலாகவே இருந்திருக்கலாம். இதெல்லாம் இருக்குது. ஏன்னா இத்தனை வரைக்கும் சுக்கர தசை நடந்ததுனால ரொம்ப நல்லா ஓடிது. பட் சூரிய தசை வரும்போது சூரியன் அதாவது சூரிய தசை ஆரம்பித்து, ஸோ இவர் ஆக்சுவலாக சுக்கர தசையில் தப்பு பண்ணியிருக்காரு. ஓகேயா? அந்த தப்பு பண்ணதுக்கப்புறம் எப்போ அது வெளியில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சூரிய தசை ஆரம்பித்த உடனே, ஏன்னா இங்கே நீச்சம் அடைஞ்சு நீச்சம் அவங்க ராஜயோகம் ஆகலை. அதனால் இந்த இடத்துல வந்து சூரியன் அப்பா பிச்சர் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு குருவோட அட்வைஸே கிடையாது, குருவை கேட்கறது கிடையாது. ஏன்னா அப்பா இது ரெண்டு பேருமே லா, சூரியனும் லா குரு ஜூபிட்டரும் லா, இந்த ரெண்டுமே லான்னு அத்தாரிட்டி கீழே போயிடுது, மறைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அப்பா பிச்சர் கேட்கல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இது மாதிரியான ஒரு சூரியனோட தசை ஆரம்பித்த உடனே சூரியனோட புக்தி 29 டிசம்பர் 2021 வரைக்கும் இவருக்கு இருக்குது. அந்த செவ்வாயோட அந்தர்புக்தி வரும்போது டக்குன்னு இவர் வந்து இந்த இடத்துல இது போயிட்டார். ஸோ இப்போ இது இப்போ என்னதுன்னு கேட்டேன், என்னோட பாயிண்ட் வரைக்கும் ட்ரக் இல்லை, ட்ரக் மாதிரி தெரியல, பட் ஏதோ பொலிட்டிக்கல் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போய் ஏதோ இதில் மாட்டின்னு இருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய அசம்ஷன். இப்போ ரொம்ப பெரிய மேஜர் விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டேனாக்க, இந்த செவ்வாய் அவருக்கு மாரகன், இது பார்த்தீங்கன்னா வாட்டர் சைன், இந்த இடத்துலையும் இது வாட்டர் சைன். அதனால் தண்ணியில் பாருங்கள், அவர் ஷிப்பில் போய் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் பரிகாரம் எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவருக்கு மாரகன் போய் வாட்டர் சைன் குட்டை கிணறு, அதனால் இது ஆரம்பத்தில் சர்க்கிள் போட்டாச்சு. அது போட்டதுக்கப்புறம் இங்கே கொண்டு போய் ஷிப்பில் போயிட்டு இவர் இதுவாயிருக்கார் மாட்டியிருக்கார். ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து இதை வந்து நான் என்னுடைய அனலைசிங் பவர். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டினாக்க, எப்படி இந்த இடத்துல குரு நீச்சம், இந்த நீச்சம் ஆட்டத்தை கொடுத்து நெஹ்ரு வந்துட்டார் அவர். அதுக்கப்புறம் இங்கே சனி வேற, இங்கே காரக்காம்ச லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சனி வந்துடுது, எட்டாம் இடத்துல குரு வந்துடுது, அதனால் பிரச்சனை. இப்போ என்னென்னு கேட்டால் இந்த 29 டிசம்பர் 2021 வரைக்குமே பிரச்சனை தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 18th நவம்பர், ஏன்னா ஜூபிட்டர் வந்து எப்போ இந்த இதுக்கு போகிறாரோ 11th இடத்துக்கு போகிறாரோ அப்போயே கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த இதெல்லாம் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ அதனால் அவர் வந்து 18 நவம்பருக்குள்ளேயே அவர் ரிட்டர்ன் வெளியில் வந்துடுவார். பட் ஆனாலும் இந்த கொஞ்சம் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். 29th டிசம்பர் 2021 வரைக்கும் அப்படி தான் இருக்கும். பட் இவருக்கு வந்து என்னென்னு கேட்டேன்னாக்க, 29 to 30 அந்த ஏஜில்
இங்கே வந்து அவருக்கு அஷ்டவர்க்கத்தில் ஒரு மார்க் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் 30 வயசு கரெக்டாக இங்கேருந்து இங்கே நாடி பக்கம் பார்த்தீங்கன்னாக்க 5, 10, 15, 20, 23 வயசில் இந்த பீரியட் வரும்போது கரெக்டாக சிக்ஸில் மாட்டிட்டார். ஓகே, அது மாதிரியே இங்கே வந்து 30 வயசில் வரும்போது ராசிக்கு 12 இடத்துல சனி, அது மாதிரி வரும்போது திருப்பியும் அகைன் அந்த 29, 30 வயசில் அவருக்கு அகைன் பிரச்சனை வரும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஏன்னா இவர் முகமடியினாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி சாமிக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது வாட்டர் சைனில் இருக்கிறதுனால நிறைய அந்த ஜெயில் கைதிகளுக்கு, இந்த ஏழைகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் நிறையா சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து தானங்கள், நல்ல இரும்பு அந்த மாதிரியான தானம், ஏழைகளுக்கு செருப்பு அது மாதிரி நல்ல நல்ல இது தானங்கள்லாம் பண்ணியிருந்தேனாக்க ஏழைகளுக்கு எத்தனைக்கு எத்தனைவங்க பெரிய பெரிய பண ஏழைகளுக்கெல்லாம் வணங்கலாம், ஜெயில் கைதியில் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்ணலாம். அது மாதிரிலாம் பண்ணும்போது ஓரளவு வெளில வந்துடும், 30 ஏஜுக்கு அப்புறம் சரியாயிடும், அவருடைய பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். நான் போர்டில் சொன்னது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.